சோடியம் பாலி அக்ரலைட் அது எது கூட இருக்கும் தெரியுமா, நம்ம சின்ன குழந்தைங்களா போடுறோம்ல பேம்பர்ஸ் ஜக்கி, சின்ன குழந்தைங்களா போடுவாங்க அதுதான். அதுக்குள்ளதான் சோடியம் பால் அக்ரலைட் இருக்கு. இது நம்ம தனி பாட்டிலையும் வாங்கலாம். அது எப்படி ஷேர் பண்ண போறேன்னா, ரெண்டு பேப்பர்ஸ் இருக்கு, ரெண்டு பேப்பர்ஸ் ஏன்னா ரெண்டு பேப்பர்ஸ் இருந்துச்சு செய்யலாம். இந்த பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக இருந்துச்சுன்னா இங்கே உள்ள நிறையா இருக்கும், சின்ன இருந்தால் இங்கே கம்மியாக இருக்கும். இதை நம்ம வந்து பிரிக்கலாம். எப்போவுமே அண்ணன் சீட்டு நம்ம கையில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறா. நான் எப்போவுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இது கூட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது கூட இந்த மாதிரி இருக்கும், இந்த இன்னும் லேயர் இருக்கும். இது இது கிரீச்சாக இப்போ பஞ்சு தான் இருக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம கிரிச்சாச்சு. இது நல்லா கிரிச்சுங்க, நல்லா பிரிச்சுக்கிற வச்சு கட் பண்ணிக்கலாம். கையால் பிரிக்க முடியாது, நல்லா நான் கையால் இந்த இது கூட பிரிச்சுட்டே போனீங்கன்னா இந்த பஞ்சு இருக்கும். நம்மளுக்கு இந்த பஞ்சு தேவையில்லை. நம்ம ஒன்றா போட்டு லேட்டாக இருக்குது, நம்ம அப்படியே தாண்டி இழுத்துலாம். இதை பாதியாக இதை பிரிச்சு இந்த பஞ்சுக்குள்ள ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை பிரிச்சிங்கனா வரும். இதை நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கலாம், கையை வச்சுட்டு தான் வருது நினைக்கிறேன். வரும் இருங்க, நம்மளுக்கு கீழே கொஞ்சம் எடுத்துருக்கோம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கீழே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ கேவலம் தண்ணி ஊற்றுறோமோ அவ்வளோ அவ்வளோ பிடிச்சிக்கும். பஞ்சு அதிகமாக இருக்குங்க, எடுத்துடலாம். அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏறுங்க. இப்போ கீழெலாம் பஞ்சு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணும். கீழே வந்து பாடி இது பிடிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க என்ன அதிசயம், ஏங்க தண்ணியாக இருந்தது அப்படியே ஒரு ஜெல்லியாட்டே ஆயிடுச்சு. எனக்கு ஜில்லுன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம். உங்களுக்கு என்ன பண்ணு மட்டும் வரும், எனக்கு கொஞ்சம் ஊற்றி தண்ணி இருக்க கொஞ்சம் நேரம் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஒரு அஞ்சு அஞ்சு இருக்கும் தண்ணி இருக்குது உள்ளே, இவ்வளோ ஒன்றிய சிசர் விட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் எப்படி இருக்கும் எப்படி பாருங்க பார்த்தோன்னா எவ்வளோ இது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இருக்கட்டும், இதில் வெயில் வச்சுனா வைங்க தண்ணி ஆயிரும், தண்ணி ஊற்றினா திரும்பி வந்து இது இதாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பியும் இருக்கட்டும். தூக்கி கை தூக்கி இருங்க, தண்ணி இன்னும் இருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஊற்றினதுலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கீழே ஊற்றினேன். குட்டவே படிது அதிசயம், மேஜிக் மேஜிக் வாட்டர். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நீ ஒரு மேஜிக் பண்ணுறேன் அப்படி தெரியல, நீங்கள் கவுத்துனா அவங்களும் நம்பிட்டு போயிடுவாங்க ஜல்லியோ அப்படியே இது ஃபுல்லாக வாங்கிடுச்சு வந்து செகண்டில் அவ்வளோ அவ்வளோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே பண்ணி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இங்கே பாலு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு ஜெல்லி ஆயிடுச்சு, தண்ணி ஜெல்லியில் எப்படி இருந்துச்சுன்னா துடிக்கணும். ஜெல்லி இருக்கு ஓரளவு நமக்கு, இது தண்ணியோட ஜெல்லு நினைக்காதீங்க. இது கூட இருந்தது ரியாக்ஷன் ஆனால் தான் இது, இது வந்து ஒரு கெமிக்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகாத வரணும்னா வைங்க, அந்த ஸ்டோவ் தனியாக இருக்குது ஸ்டோவ் பண்ணி அந்த மாதிரி இருக்கேன். இதை வந்து நான் கீழே போட்டு கையை வச்சுட்டு அப்படியே வாங்கிட்டே இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்டோவ் ரெடி பண்ணிட்டேன். நான் நம்ம கையில் வச்சுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், வெறும் கையால் அப்படியே கையில் மறுத்தே போயிருந்தேன். நான் சாதா ஐசிடி ஒரு நிமிஷம் வைக்கிற மாதிரி பெரிய விஷயம் இருந்துச்சு, நிறுத்த அப்படி போக சொல்ல அடிக்க நான் அடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வார்த்தை அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவோம் ஒரு வித்தின் செகண்ட், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம நீங்கள் கேட்கலாம்,
வந்து வெறுங்காயில் தொடரலாம் மாட்டேன், தொடரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாய்க்குல கை வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சோப் போட்டு நல்லா கழுவிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி குட்டி பசங்க தொடுறாங்கன்னா அவங்க வாய்க்குள்ள வைக்காமல் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வரணும்னு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க, குட்டி பசங்களுக்கு வாயில் வைக்காமல் பார்த்துக்கோங்க. நாங்களாம் வாயில் வச்சுக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் வாங்க வைக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் வாயில் வைக்க மாட்டேன், நான் சின்ன பையனாக தான் இருப்பேன். ஆனால் ஃபிஃப்டி இவங்க வந்து செவன்டி செவன்த்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லாம் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள்.